ஹலோ மக்களே, நான்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறேன். நான் நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன். சொல்லப்போனால் நான் வார வாரம் சர்ச்சுக்கு போய் நான் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கேன். நான்லாம் பாவமே செய்ய மாட்டேன்ப்பா. என்கிட்ட பிசாஸ் சொன்ன குணம் எதுவுமே இல்லை. நான் பரிசுத்தத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைய வார்த்தையும் அதே தான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தினந்தோறும் நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடுகிறவங்களா, ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துகிறவங்களாக தான் நம்ம இருப்போங்க. நான் பாவமே செய்யலைன்னு எந்த ஒரு உண்மையான கிறிஸ்தவங்களும் சொல்லவே மாட்டாங்க. தினந்தோறும் நம்ம, ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் இல்லாத மனுஷங்களே கிடையாது. நம்மளையும் மீறி நிறைய நேரங்களில் நம்மளோட அவயவங்களில் ஏதோ ஒரு நல்ல பாவம் கண்டிப்பாக ஆட்கொண்டுருங்க. நாம் தினந்தோறும் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் பரிசுத்தம், நான் தான் ஆண்டவருக்கு அடுத்து அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. இதெல்லாம் என்கிட்ட கிடையாது, இந்த குணம்லாம் என்கிட்ட கிடையாது, இதெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, ஒருவேளை இது எனக்குள்ளே இருந்தால் அதை எடுத்து போடுங்க, நான் பரிசுத்தமாக வாழ ஆசைப்பட்றேன், பிரயாசப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம பாவங்களை ஒப்பு கொடுத்து, நம்ம பாவம் இல்லைன்னு சொல்கிறது கூட ஒரு பாவம் தாங்க, அந்த குணத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.